Dear 12th standard business maths students, in exercise number 4.2, sum number 3, solve ydx minus xdy is equal to 0. Solve differential equation nale, in the dx dy varakudad. In the differential indra vartha irukkave kudad. Differentiation eduthunnu. இப்போ டிஃபரன்சியேஷனை எடுக்கணும்னா அதோடைய ஆப்போசிட் ப்ராசஸ் இன்டகிரேஷன். இந்த சம்மை எப்படியாவது இன்டகிரேஷன் பண்ணி இந்த சம்மை எடுக்கணும். இப்போ இது இன்டகிரேஷன் பண்ணலான்னு பார்த்தா பண்ண முடியாது, ஏன்னா இங்கே டிஎக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஒய் இருந்தால் ஒய் தான் இருக்கணும், எக்ஸ் இருந்தால் எக்ஸ் ஜாதி தான் இருக்கணும். ஒரே பார்ட்டியாக இருந்தால் தான் உங்களால் இன்டகிரேஷன் பண்ண முடியும். அதனால் இது ஏதாவது ஒரு ப்ராசஸில் எக்ஸ் எல்லாம் ஒரே பக்கம், டிஎக்ஸ் எல்லாம் ஒரே பக்கம், ஒய் எல்லாம் ஒரே பக்கம், டிஒய் எல்லாம் ஒரே பக்கம் மாற்றிட்டிங்கன்னா நமக்கு இன்டகிரேஷன் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி மாற்றுறதுக்காக நம்ம பயன்படுத்துகிற மெத்தடுக்கு பேர் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். அந்த மெத்தடில் இது எப்போ செட் ஆகுதான்னு பார்க்கணும். வேரியபிள் செப்பரபிள்னால் இடத்த மாற்றி எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், ஒய் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வர்றது. இந்த சம் பாருங்களேன், ஒய்டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதைத்தையும் அந்த பக்கம் அடிக்கிறேன். இப்போ மைனஸ் அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகிடும், எக்ஸ் டிஒய் ஆகிடும், ஏன்னா மைனஸ் அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆகிடுது. இப்போ எக்ஸும் டிஒயும் என்ன உறவில் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் உறவில் இருக்குது. அதனால் இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போது எக்ஸு கீழே கொண்டு வந்துடுறேன், டிஎக்ஸு பை எக்ஸு கீழே கொண்டு வந்துட்டேன். அப்போ எக்ஸ் எல்லாம் ஒரே பக்கம் வந்துடுச்சு. அதேமாதிரி டிஒய் இந்த பக்கமே இருக்கட்டும், இது மல்டிப்ளிகேஷன் உறவில் தானே இருக்குது. அப்போ இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா டிவிஷனில் வந்துடும். இப்போ பாருங்கள், எக்ஸ் எல்லாம் ஒரே பக்கம் வந்து போச்சு, ஒய் எல்லாம் ஒரே பக்கம் வந்து போச்சு. இப்போ இது என்ன பண்ணலான்னா, தாராளமாக இதை இன்டகிரேஷன் பண்ணலாம். ரைட், நமக்கு இன்டகிரேஷன் நல்லாவே தெரியும். 1/x அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா லாக் எக்ஸ். 1/x-ஐ இன்டகிரேஷன் பண்ணாலே உடனடி ஆன்சர் லாக் எக்ஸ். அதே மாதிரி 1/y பண்ணாலும் என்ன உடைய வந்துடும், உங்களுக்கு லாக் வை வந்துடும். அப்போது இன்டகிரேஷன் ஆஃப் 1/x, 1/y எல்லாமே லாக் வர்றதுனால இது இன்டகிரேஷன் நம்ம பண்ணிடலாம். இப்போ 1/x-ஐ இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா லாக் எக்ஸ் வந்துடும், இஸ் ஈக்குவல் டு இதை இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா லாக் வை வந்துடும். ரைட்டா, அப்போ லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் ஒய், லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ், எது போட்டாலும் ஒன்று தான். லாக் எக்ஸ் லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ். எப்போதுமே இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் வரும், அதுக்கு பேர் சீன்னு சொல்லுவோம். எப்போதும் அதுக்கு பேர் சீன்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட், இது ஒரு கான்ஸ்டன்ட், இது ஒரு மாறிலி, இது ஒரு நம்பர் மாதிரி. இந்த நம்பர் என்னவா இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாமே லாகில் வர்றதுனால, எல்லாமே லாகில் வர்றதுனால இந்த சி இருக்குது பாருங்கள், இதை லாக் சின்னு கூட எழுதலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இட்ஸ் அ கான்ஸ்டன்ட், வெறும் சீன் போடுவோம் ஜென்ரலாக. இதோட சம் முடிஞ்சு போச்சு, இதோட சம்மை க்ளோஸ் பண்ணிடலாம், இதுக்கப்புறம் சம் போட தேவையில்லை. ஆனால் இதுக்கப்புறமும் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுவாங்க, இதை கொஞ்சம் சின்னதாக்குவாங்க, லாகெல்லாம் எடுப்பாங்க. இதுதான் ஆன்சர் ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் செய்கிறது சிம்பிளிஃபிகேஷன், ஏன்னா லாகிருதமில் எனக்கு ஃபார்முலா தெரியும்னு காட்டிக்கிறதுக்காக இதை சிம்பிளிஃபை பண்ணுவாங்க. எப்படின்னா, சிஏ லாக் சீன் போட்டாங்களா, லாக் ஒய், பல லாக் ஒரு லாகாக மாற்றலாம். அப்போ ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன ஆகிடும், மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். அப்போ என்ன ஆகிடும்னா லாக் எக்ஸி ஆகிடும். லாக் எக்ஸி, இங்கேயும் லாக் இருக்கும், இங்கேயும் லாக் இருக்கும், இது ரெண்டுத்துக்கும் ஆன்டி லாக் எடுத்தால் கேன்சல் ஆகிடும். ரெண்டு பக்கமும் லாக் இருந்தால் எடுத்துடலாம். அதாவது என்ன அர்த்தம்னா, ரெண்டு பக்கமும் ஆன்டி லாக் எடுத்தால் லாக் லாக் போயிடும். அப்போது இது அடிக்கக்கூடாது ஆக்சுவலாக, ஆனால் இது போயிடும் போயிடும். அப்போ y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சி, இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா, இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கான்னா மேக்ஸ் டீச்சருக்கோ மேக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கோ இது பார்க்குறதுக்கு சின்னதாக அழகாக இருக்கும். இது நிறைய லாகு சீலாம் இருக்கும், அதுக்காக இந்த மாதிரி மாற்றி போடுவோம். அதனால் இந்த மாதிரி மாற்றி போட்டால் ஒன்றும் தப்பு கிடையாது, லாகு நம்ம எடுத்துகிட்டும் போடலாம். ஓகே, தேங்க்யூ.